இப்படி ஊர் ஊரா சுத்துறீங்களே, உங்க பொழப்பு என்னாச்சு? என் பொழப்பு தானே, என் பொழப்பு சிரிப்பா சிரிக்கி என்னன்னே தெரில. என் பொழப்பு ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கே சங்கடமா இருக்கு. இப்போ ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவசர அவசரமாக ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணதாங்க வர்க்கலா. இந்த ஊர் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 hours ட்ராவல் பண்ணி போகிறதாங்க இந்த இடம். ரொம்பவே வந்து பக்கத்தில் இருக்குங்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வர்க்கலாவில் வந்து நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம், எங்களுடைய பேக் வந்து எவ்வளோ, மொத்தம் எவ்வளோ ரூபா ஸ்பெண்ட் பண்ணோங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த ட்ரிப்பில் வந்து மொத்தமே வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட் வந்து மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா தாங்க. அதாவது அந்த 1500 ரூபா வந்து நீங்கள் உள்ளனாலும் முடிக்கலாம், அல்லது 2000 ரூபா அந்த சம்திங்னாலும் முடிக்கலாங்க. இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, நீங்கள் தங்குற இடம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து தாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து டைரெக்டாக வந்து திருநெல்வேலி ஸ்டேஷன்லேருந்து வர்க்கலாவுக்கு வந்து ட்ரெயின் இருக்கிறதுனால வந்து நாங்கள் ட்ரெயினை வந்து சூஸ் பண்ணி போனோங்க. என்ன வருது பார்த்தீங்களா, இந்த ட்ரெயின் தாங்க. இந்த ட்ரெயின் வந்து மதுரை டு புனலூர் எக்ஸ்பிரஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட 2:30 அந்த திருநெல்வேலி ஸ்டேஷன்லேருந்து கிளம்புதுங்க. ஸ்டேஷனில் ஒருத்தர் இருந்திருந்தாருங்க. அவர் வந்து என்ன சொன்னார்னா, தம்பி கேரளாவில் ஓணம் பண்டிகைங்கிறதுனால வந்து கூட்டமே வந்து இருக்காது ட்ரெயினில், ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனால் ட்ரெயின் உள்ளே ஏறினதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சு, ஒரு இடத்துல கூட இடமே இல்லைங்க, சீட்டே கிடைக்கலைங்க. இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன செய்ய, பாத்ரூம் பக்கத்துலேயே வந்து எல்லா பசங்க எல்லோரும் உட்காந்துட்டாங்க. அப்படியே டயர்டாக அப்படியே வந்து தூங்கிட்டாங்க. பசங்க எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து போகிறது கூட ரொம்பவே வந்து ஜாலியாக தாங்க இருந்துச்சு. இது வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போன ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிப் இதாங்க. திருவனந்தபுரம் அந்த ஸ்டாப் அப்புறம் தான் வந்து எங்களுக்கே வந்து சீட்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்லாவே வந்து சீட் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக திருவனந்தபுரம் ஸ்டாப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டே நல்லா ஃப்ரீ ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த அவ்வளோ மக்கள் வந்து திருவனந்தபுரம் மக்கள் தான் வந்து ஏறியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆன உடனே வந்து வர்க்கலா சிவகிரி அந்த ஸ்டேஷன் வந்து வந்தாச்சுங்க. இதிலிருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.7 கிலோமீட்டர் வந்து நாங்கள் வந்து நடந்தே தாங்க போயிருப்போம். ஆட்டோவில் போயிருக்கலாம், பட் ஆனால் இருந்தாலுமே வந்து பசங்களோட ஜாலியாக நாங்கள் ஸ்பாட் புக்கிங்கிறதுனால வந்து நாங்கள் நடந்தே போயிட்டோங்க. முன்னாடியே புக் பண்ணால் அந்த இடத்த லொக்கேஷன் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் போயிருக்கலாம், பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த இடத்துக்கு போய் நாங்கள் ஸ்பாட் புக்கிங் வந்து நம்ம பண்ணோம். அதனால தான் பசங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாம் நடந்தே போயிடுங்க. அப்படி போகிற இடத்துலேயே வந்து பீச்சும் நாங்கள் வந்து பார்த்துட்டோம், நல்லாவே இருந்துச்சு. அப்படியே பீச்சிலேயே வந்து கொஞ்சம் நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தோங்க. நாங்கள் போன இடம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது உயரமான இடம், அது மேலே தாங்க நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். இது வந்து சைடில் இருக்கக்கூடிய வியூஸுங்க, அதாவது ஆக்சுவலாக மேலே தான் இருக்குது, பட் இது வந்து கீழே பீச் இருக்குல்ல, அந்த கீழே பீச்சில் வந்து சைடு பீச் வந்து இப்படி தாங்க இருந்துச்சு. மேலேருந்து பார்க்கல இன்னும் நிறையாவே அழகாகவே வந்து இருக்கும். இதுதான் வந்து நாங்கள் தங்கியிருந்த பீச் ஹவுஸுங்க. இங்கே வந்து பெர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர் ஹெட்டுக்கு எவ்வளோ போட்டாங்கன்னா 350 அந்த சம்திங் ரேட்டில் தாங்க நாங்கள் போட்டாங்க. அந்த ரூம் மேனேஜரே வந்து ஒரு இடம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீச்சும் அந்த ரிவரும் வந்து ஜாயின் ஆகிற இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து நல்லாவே வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் சரி பசங்க எல்லாருமே வந்து பிளான் பண்ணி உடனே வந்து போயிட்டோங்க. நான் பார்க்குறீங்களாங்க, இதாங்க பீச். இதில் வந்து பசங்க எல்லாருமே வந்து நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு சைடில் வந்தாங்க ஆறு இருக்குது, அதாவது ரிவர். அந்த ரிவரில் வந்து எல்லா பசங்களும் எல்லாமே வந்து ஜாலியாக வந்து குளித்தோம். அது பார்த்தீங்களாங்க, சும்மாவே வந்து பசங்களோட வர்றதுக்கு ரொம்பவே ஜாலியாக தாங்க இருந்துச்சு. குளிக்கும்போது வேறு லெவலில் ஜாலியாக தாங்க இருந்துச்சு. பீச்சில் வந்து நாங்கள் நைட் டைம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடியே வந்து நாங்கள் சாயங்காலத்துலேயே நாங்கள் போயிட்டோம். நீங்கள் பார்க்குறீங்களா எங்கள் மேலே, இதான் போட்டுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு மேலே தாங்க நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். லைட்லாம் வச்சு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாவே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பாடுக்கெலாம் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தங்கிருந்த ரூம்லேயே வந்து பைக் வந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூட்டி வந்து எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து ரெண்டலுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 500 ரூபீஸ் வந்து ரெண்டலுக்கு வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. மறுநாள் காலையில் வந்து எல்லோரும் கிளம்பிட்டோம். அப்படியே வந்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து வெளியில் வரும்போது வந்து நீங்கள் இந்த இடம் பார்க்குறீங்களாங்க. இந்த இடம் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெலிபேடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹெலிகாப்டர் கிட்ட வந்து லேண்ட் வந்து பண்ணலாங்க. இருக்கிறதுலே வந்து உயரமான இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே வந்து மேலே வந்து வியூஸ்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்பவே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. மேலே அந்த ஹெலிபேட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து பீச் வந்து பார்க்கும்போது வந்து வியூ வந்து இப்படி தாங்க இருக்கும். சைடில் ஒரு பாதை போகும், அந்த இதுலேருந்து பார்க்கும்போது இப்படி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து பஸ்ஸில் ஏறி திருவனந்தபுரம் போனோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருவனந்தபுரம் போய் அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி ட்ரெயினில் ஏறி வரலாம்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து வர்க்கலாலேருந்து திருவனந்தபுரம் போகக்கூடிய ட்ரெயினை வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோங்க. அதனால தாங்க என் ஃப்ரெண்டு வந்து ஃபேஸ் வந்து அவ்வளோ ஜாலியாக வச்சுருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்க்கலாவில் பஸ்ஸில் ஏறி ஒரு இடத்துல இறங்கி அந்த இடத்துல இருந்து தாங்க நாங்கள் திருவனந்தபுரமே போனோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலாவில் இருந்து
திருவனந்தபுரத்துக்கு வந்து டைரக்ட் வந்து பஸ்ஸஸ் வந்து கிடையாதா. திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி ஒரு ட்ரெயின் இருக்குங்க, அந்த ட்ரெயினில் ஏறி திருநெல்வேலியை நாங்கள் வந்தோம். இந்த ஜேர்னி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனதுனால நல்லாவே வந்து கலகலாக நல்லா ஜாலியாகவே ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்டிங்.